வணக்கம் நண்பர்களே, தமிழ்டெக் மொபைலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோட்டோ எடிட்டர் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் எதுக்காக நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ ஃபோட்டோ எடிட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, அதை காட்டிலும் இது கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவில் இப்போ இந்த ஃபோட்டோ எடிட்டர் அப்ளிகேஷனுக்கு என்ன தனித்துவமாக இருந்ததுன்னா, இப்போ நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் லோகோஸ் இல்லை ஏதோ ஒரு சின்னதாக வேறு ஏதாவது ரிமெம்பர் மார்க்கு, ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஏதோ புள்ளி, ஏதோ சம்திங் இருக்குது, அதை டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் ஃபோட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ மார்க் தழும்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் கூட அது மேலே நம்ம இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி அந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ணி அழகாக்கலாம். இன்னொன்று, ஒரு பொருள் இருக்கிறத இல்லாமல் கூட இந்த ஃபோட்டோ எடிஷனில் நம்ம பண்ணலாம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ என் பக்கத்தில் சின்னதாக, அதாவது இந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீன் தெரியுது, இந்த ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு வாலில் ஏதோ ஒரு பள்ளியோ இல்லை பூச்சியோ ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அந்த இதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து மற்ற ஃபோட்டோ எடிட்டரிங்கோட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது பற்றின தகவல்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, அந்த ஃபோட்டோ எடிட்டர் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நேராக உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. அதில் போய்ட்டு ஆப்ஜெக்ட் ரிமூவல் இன் ஃபோட்டோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணதுனால எனக்கு அதில் இருக்குது, அதை நான் டைப் பண்ணிட்டேன். அதில் போய்ட்டு நாலாவதாக இருக்கும் பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் 4.4 அந்த ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார போங்க. பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஓப்பன் கேட்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார போகிறேன். ரிமூவல் ஆப்ஜெக்ட்னு கேட்குதுங்களா, இதை போய்ட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே போய்ட்டு குயிக் ரிமூவர் ஆப்ஜெக்ட் ரிமூவர்னுக்கில் ரெண்டுத்தோட வேரியேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆப்ஜெக்ட் ரிமூவருக்குள்ளே போகிறேன். இதில் போய்ட்டு என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஆல்ரெடி இதில் அடிப்பட்ட காயங்கள் இருக்குது. இப்போ இந்த காயத்தை நான் மறைய வைக்கிறேன், அதாவது இந்த தழும்பு பிளட்டான தழும்புலாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு கீழே ப்ரஷ்னு இருக்கிறேன், அந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணுங்கள். அந்த இது மேலே உள்ளதை கரெக்டாக கிளிக் பண்ணி சைடில் கோன்னு இருக்கும் ரைட் சைடு கீழே, அதை கோவை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகும், பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல உள்ள அந்த காயை மறைஞ்சிடும். அடுத்து உங்களுக்கு எந்தெந்த காயம் இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கோன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஃபோட்டோஷாப்பு நிறைய பேருக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சவங்க கூட ஒரு சில இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கின்னில் உள்ள ஏதோ ப்ராப்ளம் தழும்பு கிழும்பு இருந்தால் மறைக்கலாம். இதை வந்து ஒரு பெரிய காயத்தையே இதிலேருந்து நமக்கு இல்லாமல் ஆகுது. பார்த்தீங்களா பாருங்கள். ஸோ ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோவில் ஏதாவது தழும்பு, உங்கள் முகத்தில் ஏதாவது தழும்பு இருக்குது இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபோட்டோ தேவைன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு போயிட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களோட வேறு வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நமக்கு தேவையில்லாதனால நான் வெளியில் வரேன். அடுத்து மறுபடியும் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு குயிக் ரிமூவல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேறு ஒன்று காமிக்கிறேன். இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ விஜயகாந்த் இருக்காங்க, அவங்க சட்டையில் ஒரு பேட்ச் ஒன்று இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், திரும்பி லோடாகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கணும், தமிழ் டெக் மொபைல்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இவர் பாக்கெட் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், அந்த பேட்ச் எனக்கு தேவையில்லை, அதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப குயிக் எரேசர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேட்சை மட்டும் கரெக்டாக இது பண்ணுங்கள். பார்த்தீங்களா அந்த பேட்ச் மறைஞ்சிருச்சு, ஷர்ட்டும் ஒயிட்டாக இருக்குது. இதே நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணால் எப்படியும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், கொஞ்சம் ரொம்பவே லேட்டாகும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல அந்த பேட்ச் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே தெரியல. அதே மாதிரி கீரை அரசியல் அப்படிங்கிற அந்த ஒயிட் இருக்குல்ல, அது எனக்கு தேவையில்லை, அது இடத்துல நான் வேறு கான்டென்ட் எழுதணும்னா அதை எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் ஒயிட் ஆகிடும். ஸோ இது பர்ஃபெக்டாக நீங்கள் பொறுமையாக உட்காந்து பண்ணிங்கன்னா க்யூர் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் வேறு எழுதும் எழுதணும்னு நினச்சா கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ எனக்கு இதையும் எடுக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ நம்ம கரெக்டாக பண்ணணும், அந்த ஆர்வம் இருந்ததுனால கொஞ்சம் பகுதியில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸில் இந்த ஆப்ஜெக்ட் ரிமூவர் மூலமாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையானதை எழுதுறத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு பொருள் இல்லாத இடத்த கூட எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். அப்படி இல்லையா வேறு எதுவும் நமக்கு இந்த இடத்துல வேணாம், இந்த இதை எடுத்துடணும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா அந்த பைக்கை ஒன்று கிளிக் பண்ணுறேன், பைக்கை கிளிக் பண்ணிவிட்டு
இதில் அந்த பட்டை போட்டுக்கார, அந்த பட்டை எனக்கு வேணாம் அப்படிங்கிறப்ப நான் அந்த பட்டையை கிளிக் பண்ணுறேன். பட்டையை கிளிக் பண்ணிவிட்டு கோனு கொடுக்குறேன், அதை பாருங்கள் ரிமூவ் ஆகிடும். ஸோ மற்ற அப்ளிகேஷனோட இதுதான் ரொம்ப ஈஸின்னு அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னது. எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு பிடிச்சதுனால அந்த அப்ளிகேஷன் ஈஸின்னு சொல்கிறேன். இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஸோ இது போன்ற மேலும் தகவல்களுக்கு, மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள், டெக்னிக்கல் சம்மந்தமான சர்வீஸ் சம்மந்தமான வீடியோக்கள் தமிழ் டெக் மொபைலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.